இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சு ஒரு பலகாரம் தான். இது வந்து இங்க காலை சாப்பாட்டுக்கும் சமயத்துல பொரிச்சு சாப்பிடுவாங்க, சாயந்தரத்துலயும் இது வந்து டீ டைமுக்கு. இப்ப நான் டீ டைமுக்கு தான் அந்த பலகாரம் செய்ய போறேன். ரொம்ப சிம்பிளா இது எப்போதும் எல்லாரும் செய்யறது தான். சரி, இந்த ரெசிபி போடலான்னு இதை போடுறேன். என்னோட ஸ்டைல்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா வந்து இந்த பலகாரம் செய்வாங்க. இது என்னோட ஸ்டைல்ல செய்யறேன், எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இங்க கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க, இது கோதுமை மாவு இல்ல, இது பேர். இது வந்து மைதா மாவு தான். இது கோதுமை மாவுனா இங்க ஆட்டா மாவு தான், கோதுமை மாவு அதுதான் அந்த கலர்ல இருக்கும், அந்த டேஸ்ட்ல இருக்கும். இது வந்து மைதா மாவு. இது வந்து ஒரு 2 கப் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். சமயத்துல வந்து இதுல அவ்வளவு நல்லா சுத்தமா தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம சலிச்சுக்கலாம். மாவு சலிச்சு எடுத்துருக்கேன். இதுல வந்து 1 பிஞ்ச் இந்த அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு, சீனி வந்து நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஆனா 1/4 கப் வாழைப்பழத்துல இனிப்பு இருக்கும், அதனால முதல்ல போட்டு பார்த்துக்கிட்டு பிணைஞ்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இதுல என்ன எவ்வளவு என்ன போட போறேன்னு பாத்தீங்கன்னா, பட்டர் கொஞ்சம். பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பவுடர் சோடா இதெல்லாம் நான் வந்து போட மாட்டேன். அதனால வந்து சீனி போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அந்த பட்டர் வந்து நான் இப்போ இப்போ எதுன்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலாக தான் வந்து நான் சுடு தண்ணி ஊற்றி தான் நான் பிணைவேன் அந்த மாவு. நம்ம கொஞ்சம் லேட்டாக வச்சுருக்கிறதுனால பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சோன்னா மாவு நல்லா சாஃப்டாகிரும். நம்ம இது செய்யும்போது, குவை செய்யும்போது இப்போ பாருங்களேன், நான் சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நல்லா சூடான தண்ணி தான் இது. ஊற்றிட்டு நல்லா கலந்திங்க, அப்படியே கிண்டி கிண்டி விட வேண்டியதுதான். மாவு வந்து சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிணையும் போது வந்து அந்த மாவும் சாஃப்டாக கிடைக்கும், அந்த மாவும் கொஞ்சம் வெந்த மாதிரியும் இருக்கும். அதுக்கு அப்போ பேக்கிங் பவுடர்லாம் போட தேவையில்லை. சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சா உடனே நம்ம வந்து பொரிச்சிடலாம் இதை. ஆனால் வந்து நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றினா சமயத்தில் வந்து அப்படி கிராஸாக அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வேணால் பேக்கிங் பவுடர் வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சம், ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிணைஞ்சிட்டு காட்டுறேன். மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நான் பிணைஞ்சிருக்கேன். நான் வாழைப்பழம்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவை வந்து தலை தலைன்னு தான் பிணையணும். இன்னும் கொஞ்சம் வாழைப்பழம் போட்டுக்கலாம் பாருங்களேன். அந்த வாழைப்பழம், 4 வாழைப்பழம் எடுத்துட்டுருக்கேன். 5 இருந்துச்சு, அது ஒன்று ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிச்சுக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி வாழைப்பழத்தையும் மாவையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கணும். நல்லா அந்த வாழைப்பழம் வந்து திப்பி திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா வந்து பிணைஞ்சி விட்டுக்கலாம். அதோட வந்து சேர்த்து இந்த இதையும் போட்டுக்குவோம், தேங்காய் பூவும். தேங்காய் பூவும் போட்டு மாவை பிணைஞ்சி, நான் மாவை பிணைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அது என்ன மாதிரி எந்த ஸ்டேஜில் இருக்கணும்னு. இருங்க, மாவு பிணைஞ்சிட்டு காட்டு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெவலில் தான் இருக்கணும் மாவு. நான் வேறு கரண்டி எடுத்துகிட்டு வரேன் கொட்டிட்டு. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அது குவியை பொறிக்கும் போது அந்த பலகாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்படியே பஞ்சு பஞ்சு மாதிரி. இல்லைன்னு சொன்னால், ரொம்ப நம்ம மாவு வந்து டைட்டாக பிணைஞ்சோன்னா யாராவது மண்டையில் அடித்தா உடஞ்சிரும் மண்டை, அந்த மாதிரி ஆயிரும். அதனால வந்து இந்த லெவலில் பிணைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ 1 மணிக்கு பிணைஞ்சி வச்சுருக்கேன். நான் 4 மணி போல் சுடும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக. எல்லா மலேசியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இது வந்து செய்வாங்க, இந்த பலகாரம் ரொம்ப ஃபேமஸ் பலகாரம் சொல்லலாம். எண்ணெய் நல்லா கொதிக்குது, டீ கொதிக்குது. மத்தியானமே மாவு பிணைஞ்சிருக்கேன்,
குண்டு குண்டா இருக்கு பாரு தேங்க.